தமிழ்நாட்டிலேயே 90 ரூபாய்க்கு ஜிம் நம்ம ஜிம் தானுங்க. இந்த 10 மணி நேரம் ஜிம் இருக்கும், 10 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் வேணும் பண்ணிக்கலாம், எவ்வளவு நேரம் பண்ணிக்கலாம், ஆமா டைமிங்கே கிடையாது, அன்லிமிட்டட் டைமிங்க. ஓகே சூப்பர். வேற எந்த மறைமுக கட்டணமும் கிடையாது, மாசம் 150 ரூபாய் ஃபீஸ். ஃபர்ஸ்ட் வர்ற 25 சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு உங்க மிஸ்டர் கேமராமேன் சேனல்ல சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் 100 ரூபாய் நாமளா பண்றது தான். உடற்பயிற்சி நிலையத்துக்கு நம்ம பண்றோம் போறோம், நம்மள ஒரு மிஷின் பண்ண வச்சுன்னா நம்ம போக வேண்டியதே இல்லையே. 2.5 கிலோல இருந்து 35 கிலோ வரைக்கும் இருக்கு. 2.5 கிலோல இருந்து வாய்ப்பு இல்ல, இது நாமளே செஞ்சது. இது கராத்தே எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்லங்க, அவங்களுக்கு இந்த ஃபோர் ஆர்ம்ஸ்க்காக இது. 150 ரூபீஸ்க்கு நான் முதல் முதல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஜிம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நார்மலா நான் நினைச்சேன். பட் பாத்தீங்களா எக்ஸ்ட்ராடினரி. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு பவர் ஜிம்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வெறும் 150 ரூபாய்க்கு ஜிம்மு கொடுத்துட்டு இருக்கிற ஒரே மனசேவர் தான் நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம், அந்த பிளேஸுக்கு தான். இதான் ஜிம் இங்கே தான் இருக்குது. அப்படி வாங்க உள்ளே போகலாம். அண்ணா இங்கே இருக்காரு, என்ன டீட்டெயில் இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இவர் டாக் கேனல் வச்சுருக்காங்கன்னு சொல்லல, இங்கே வர இங்கேயே ஒரு ரெடியாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, கோம்பை ஊத்துரு, வாங்க போகலாம் அப்படியே உள்ள. ஸோ நான் சொன்ன மாதிரி இவர் மட்டும் தாங்க கோயம்புத்தூர்லேயே வெறும் 150 ரூபாய்க்காவது நம்ம சேனலில் பட்டாதீங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட கொடுக்க போகிறாரு. இங்கே பார்த்தோங்க. ஸோ கரெக்டாக சவணம்பட்டியில் என்னோட லொக்கேட் ஆயிருக்கு, அண்ணங்கிட்ட பேசிக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆமாம். லாஸ்ட் டைம் நம்ம ஜிம்மை பற்றி போட்டிருந்தோம், ஏன்னா கோயம்புத்தூரில் 150 ரூபீஸ்க்கு ஜிம்மு தராங்கிறது வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே 150 ரூபாய்க்கு ஜிம்மு நம்ம ஜிம் தானுங்க. ஓகே அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டீட்டெயில் ஒரு தடவை சொல்லி, நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தடவை சொல்லியிருந்த மக்களுக்காக. நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் அன்பு பவர் ஜிம்னு சொல்லி ஜிம் வச்சுக்கிறோம்ங்க. ஓகே. காலையில் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஜிம் இருக்கும். ஓகே. சாயந்தரம் 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஜிம் இருக்கும். ஓகேண்ணா. இந்த 10 மணி நேரம் ஜிம் இருக்கும், 10 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் வேணும் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் பண்ணிக்கலாம், ஆமாம் டைமிங்கே கிடையாது, அன்லிமிட்டட் டைமுங்க. ஓகே சூப்பர். வேற எந்த மறைமுக கட்டணமும் கிடையாது, மாதம் 150 ரூபா ஃபீஸுங்க. மாதம் 150 ரூபா கண்டிப்பாக கட்டணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த 500 ரூபா கட்டுங்க, அதுக்கப்புறம் கடைசியில் தரோம், அதெல்லாம் இல்லைங்க. மறைமுக கட்டணம் கிடையாது. ஃபீஸ் வந்து 150 ரூபா தான். அந்த 150 ரூபா ஃபீஸு என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு சிலர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் மொத்தமாக கட்டுவாங்க. அதை டிவைட் பண்ணி 150 ரூபா சொல்கிறாங்களாக்கு, இந்த ஸ்கீமில் 150 ரூபா நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது, நம்ம கிட்ட ஒரே ஸ்கீம் தான், மாசம் 150 ரூபா கட்டுற ஸ்கீம் மட்டும்தான். அதுக்கு மேலேயும் ஸ்கீம் இல்லை, கீழே ஸ்கீம் இல்லை. எப்பவும் ஒன்று பண்ணுவீங்களே மிஸ்டர் கேமராமேனுக்கு சில விஷயம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வர்றவங்களுக்கு எத்தனை பேர்னா, ஃபர்ஸ்ட் வர்ற 25 சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு உங்க மிஸ்டர் கேமராமேன் சேனல்ல சொல்லிட்டு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம் ஃபீஸ் 100 ரூபா. நம்ம சேனல் போட்டது 100 ரூபாய்க்கு 100 ரூபா 25 வாடிக்கையாளர் இருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ சொல்லி கொடுக்கறதுல இப்ப ஜிம் ஒர்க் அவுட் ஓகே வருது? ஓகே. ஆமா. எப்படி எப்படி கத்து? நான் இருப்பேங்க சொல்லி கொடுப்பேன். நம்ம ஜிம் 21 வருஷமா இருக்கு. நம்ம ஜிம்மோட சீனியர்ல இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க, நானும் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுப்பீங்க. ஓகேண்ணா. ஆனா அப்படியே நம்ம என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கோம், எப்படி எல்லாம் நம்ம அதை இது பண்றோம் அப்படின்றது ஒண்ணு அப்படி சொல்லிடலாமா? பாத்துடலாம். இங்கேயே போயிடலாமா? ஓகே. ஒவ்வொரு பேர் இருக்கு, அது வாடிக்கையாளருக்கு தெரியாது. என்ன பார்ட்டுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு, நம்மளா பண்றது தான் உடற்பயிற்சி நிலையத்துக்கு நம்ம பண்றோம் போறோம். நம்மள ஒரு மிஷின் பண்ண வச்சுன்னா நம்ம அங்க போக வேண்டியதே இல்லையே, அவசியம் இல்ல. இது ஹிப் ட்விஸ்ட்ருங்க, இடுப்புக்கு பண்றது, உட்காந்து பண்றது, இது உட்காந்து பண்றது, அங்க நின்று பண்றதுங்க. இங்க இங்க வந்து நின்றுட்டு பண்றதுங்க. ஆமா. இது அப்டமன் மிஷின்ங்க. அப்டமன். ஓகே. ஓ, அப்டமன். இது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் முதுகு தண்டு மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்றது. சரிங்க. இது ஹார்ஸ் ஸ்ட்ரெச், குதிரையில போற ஃபீல் கிடைக்கும் இந்த மிஷின்ல. இதுல ஆமா. ஓகே. இது சைக்கிள் கார்டியோ பண்றதுங்க. இது அப்டமன். அப்படி மேல போய் போயிட்டு. ஆமாங்க. இது ஷோல்டர் பிரஸ், ஷோல்டருக்கு பண்றது. ஷோல்டர். ஆமாங்க. இது விங்ஸ்ங்க. இந்த விங்ஸ் இதுல தப்பாவே பண்ண முடியாது. இதுல உட்கார்ந்து ஆரம்ப கால ஒரு பிகினர்ஸ் பண்ணாலுமே வந்து விங்ஸுக்கு அப்படியே லோட் ஆகும். ஓகே. இது டி பார் ரோ, இது விங்ஸுங்க. இது லேட் புள்ளி, இது விங்ஸுக்கு. ஷோல்டர் விங்ஸ் ரெண்டுமே. ஆமா. இந்த ஒரே பிரேம்ல பார் டிப்ஸ் பண்ணலாம், புல் அப்ஸ் பண்ணலாம், அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம அந்த அப்டமன் மிஷின் பார்த்தோம்லங்க, அதுதான் இது. ஓ, அந்த அப்டமன் இல்லைங்க, அந்த
பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அதுலேயே இது பழைய டைப் ஓல்ட் டைப் இது. ஓகே இது லெக் எக்ஸ்டென்ஷன். ஓகே இந்த காலுக்கு இது பண்ணுறது. ஆமாங்க இது அப்பர் செஸ்ட்டுக்கு. அப்பர் செஸ்ட் இது மிடிலுக்கு. இது லோயர். ஓகே இது லோயர் ஜெஸ்ட்டுக்கு அப்பர் மிடில் லோயர். இது விங்ஸுக்கு தானுங்க. விங்ஸ் இது விங்ஸ் மிஷினு. இந்த மிஷினை ஜெஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம் பின்னாடி விங்ஸுக்கும் பண்ணிக்கலாம் அப்பர் ஜெஸ்ட்டுக்கு பண்ணலாம். இது அப்டமனுக்குங்க. அப்டமன் ஓகே. இங்கே வந்தீங்கன்னா இதில் பெஞ்ச் இருக்கும். நீங்கள் அப்பர் மிடில் லோயர் எப்படி வேணாலும் போட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மிடில் போட் பண்ணிக்கலாம் லோயரில் போட் பண்ணிக்கலாம். ஓகே இது பார்பல் ஸ்டாண்டு. தம்பிள்ஸ் 2.5 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும். 2.5 கிலோலேருந்து ஆமாம். ஓகே இங்கே பாருங்க. இதான் நம்ம 2.5 கிலோலேருந்து 35 கிலோ இங்கே பாருங்க. 35 கேஜி அப்பா 35 கேஜி. ஸோ எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய காலத்து கரலா கட்டைகள் இருக்குங்க. கரலா கட்டைகள் ஓகே. ஆமாம் இது ஆர்பிட் இருக்கு. டிரைவர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஓகே இதுவும் ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் ஓகே. இது பைசெப்ஸ் கர்ல். இது ஒரு அப்டமன் மிஷினு. ஓ இது பிளைட் ஸ்டாண்டு. ஓகே இங்கே இந்த இடத்துல இது. ஆமாம் இப்போ லேட்டஸ்ட் லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் ஓகே. ஆமாங்க இது வந்து கேபிள் கிராஸ் ஓவரும்பாங்க. எல்லா ஜிம்லேயும் ரெண்டு தான் ஒன்று தான் இருக்கும். நம்ம ரெண்டு மிஷினாக வச்சுருக்கோம். ரெண்டு மிஷின். ஆமாம் பழைய காலத்து மிஷின் இருக்குது லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. நம்ம ஏன் பண்ணிக்கலாம். ஓகே இது ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு பண்ணுறதுங்க. என்னது இது? ஓ இந்த இடத்துக்கு ஃபோர் ஆர்ம்ஸ். இது கார்டியோக்கு. இங்கே தனியாக ஒரு 3 சைக்கிள் இருக்குது. மொத்தம் 4 சைக்கிள். 4 சைக்கிள். இது ஏர் வாக்கர்ம்பாங்க. ஓகே காற்றுலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இதுவும் ஃபோர் ஆர்ம்ஸுக்கு தானே. அங்கே பார்த்தோம்ல அதே அதுவே இது வேறு இப்படி பண்ணுறது. ஓ ஓகே நல்லா. இந்த மிஷின் எந்த ஜிம்லையுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நாமளே செஞ்சது. இப்படி இருக்குன்னா திரும்ப என்னது இது கராத்தேலாம் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களங்க அவங்களுக்கு இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் ஆகுது. இதனால ஏறும் அப்படி தான் ஏறுது. வருது இப்படி ஏற்றுறது. மறுபடியும் அதே ஃபோர் ஆர்ம்ஸுக்கு இதில் நின்றுட்டு இங்கேயும் பண்ணலாம் இப்படி. ஓகே ஓகே மேலே ஏறி ஏறி. ஓகே இருக்கு நான் அதாவது. ஆமாங்க பஞ்ச் பேக் இருக்கு. ஓகே இது காஃப் ரேஸ் இந்த காஃப் மசிலுக்கு. ஓகே இந்த இது. ஆமாம் அது போக வெளியே கிரவுண்ட் எக்ஸசைஸும் சொல்லி கொடுப்பீங்க. இந்த இடத்துல இங்கே இந்த டயர் ஃபிளிப்பிங்கு கிரவுண்ட் எக்ஸசைஸ் நம்ம அதெல்லாம் கிரவுண்ட் எக்ஸசைஸ் தனியாக. இங்கே பாருங்கள் கிரவுண்ட் ரவுண்ட் தனியாக பண்ணுறதுக்கு. ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிம் எங்கே ஒரு தடவை சொல்லிடுங்க. இந்த ஜிம் வந்து கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோடு. ஓகே சரவணம்பட்டியில் இருக்குங்க. சரவணம்பட்டி. சரவணம்பட்டியில் இருக்கு. ஆமாம் ஓகேண்ணா. ஆனால் அதாவது 150 ரூபாய்க்கு கொடுத்தா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா 150 ரூபாய்க்கு என்ன இருக்கு போகுது ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க 150 ரூபாய்க்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் நீங்க சொல்லி கொடுத்துறீங்க அப்படிங்கற மாதிரி. ஆமாங்க அது இல்லாம நம்ம என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம் இல்லாம இப்போ இந்த ஜிம்மே வந்து நம்ம ஒரு சோஷியல் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். அத 150 ரூபாய்க்கு கண்டிப்பா சோஷியல் சர்வீஸா இருக்கு. லாப நோக்கத்துல யாரும் பண்ண போறது இல்லங்க. சரவணம்பட்டியில ஃபர்ஸ்ட் ஜிம் நம்மளுது. நம்ம ரியல் எஸ்டேட் நாய் பண்ண இதெல்லாம் வச்சிருக்கறனால ஓகே இதை வந்து நம்ம விட கூடாது ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்காக அது பேருக்காக பண்ணிட்டு இருக்கங்க. நம்மளுக்கு சொந்த பில்டிங் வேலைக்கு ஆள் இல்ல அப்படிங்கறனால நம்மளுக்கு கட்டுபடியா கொஞ்சம் ஈஸியா நம்ம. ஆமா வேற சரவணம்பட்டியில இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு வாடகை எல்லாம் கொடுத்து பண்ற மாதிரி இருந்தா இந்த பில்டிங் 40,000 ரூபாய் வாடகை கேட்பாங்க. கண்டிப்பா எவ்வளவு ஒரு ட்ரைனர். ஆமா 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 1600. ஆமா அதுவும் இல்லாம கீழேயும் நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கிரவுண்ட் எக்ஸசைஸ் சொல்லி தரோம்ங்க. வாரத்துக்கு ஒரு ட்ரக்கிங் கூட்டு போவோம். ஓ அப்படியா? ஆமா சூப்பர் சூப்பர். ட்ரக்கிங் ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்கோம்ங்க. எல்லாத்துக்கும் தகவல் கொடுப்போம். அந்த ட்ரக்கிங் கூட்டு போவோம். ட்ரக்கிங் கூட்டிட்டு. ஆமா ஓகேண்ணா. உணவு ஆலோசனைகளும் சொல்லி கொடுத்துருவோம். டயட்டு இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வரணும்னா எப்படி டயட்டு ரெஸ்ட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நல்ல விட்டுப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்தோடனே என் ஒர்க் அவுட் நான் பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தீங்க. உங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் அப்படியே வீடியோ. எல்லா மாஸ்டரோட ட்ரைனிங் தான். ஓகே ஓகே. 150 ரூபீஸ்க்கு நான் முதல் முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ஜிம்மு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நார்மலாக நான் நினச்சேன். ஓகே பட் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராடினரி. ஓகே இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை நான் நிறைய ஜிம்ல போயிருக்கேன். ஓகே ஈவன் 3000 6 மந்த்ஸ் டேர்மு அப்புறம் டயட்டு எல்லாம் சொல்றதோட சரி. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது. கிடையாது நம்ம சர்க்கிள் எங்கேயுமே. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி வெல் ட்ரெய்னர் அவர் எக்ஸ்ட்ராடினரி ட்ரைனிங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் அதனோட எஃபெக்டை இமிடியேட்டா நீங்க பாப்பீங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இது நீங்க இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ. இது அவங்க மைண்ட்ல இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 150 ரூபாய்க்கு என்ன இருக்கு போகுது. ஆமா ஃபர்ஸ்ட் நான் வந்து எதுக்கு கூடாது எக்யூப்மெண்ட்ஸ் காமிக்க வச்சேன்னா இத்தனை இருக்குன்னு காமிக்க. இப்ப உங்களை எதுக்கு சொல்லிருக்கேன்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை இதா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அவர் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கேப் விட்டு வரேன். ஓகே. பட் ஆனா பாத்தீங்கன்னா அந்த கேப் விட்டதை இமீடியட்டா ஃபில் பண்ண வச்சிட்டாரு அவரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 86 kg இருந்தேன், ஆல்மோஸ்ட் ஒரு 7 kg குறைஞ்சிருக்கு. 7 kg இமீடியட்டாவே அது நடந்துருச்சு. இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்றாரு சார். ஆமா கண்டிப்பா 150 ரூபாய்க்கு லாபம் நமக்கு கிடையாது. எங்கேயுமே பணம் மட்டும் பார்க்க கூடாது, இதனோட எக்யூப்மெண்ட்ஸோட வர்த்து வந்து வேற. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். அது வந்து வெல் டிசைன்டு, இது வந்து கஸ்டமைஸ் டிசைன்டுங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் பண்ணுங்கிறது கிடையாது, இது எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்தந்த பார்ட் வந்து வசதி. உடம்பு குறைக்கணும்னு வந்துட்டு அதை தவிர்த்து நிறையா பண்ணுறது நிறையா இருக்க மாட்டேங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே ப்ரோ, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year இங்க வந்துட்டு இருக்கேன். ஓ சரி. ஃபர்ஸ்ட் வரும்போது எதுவுமே தெரியாம வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போவோ மாஸ்டரோட நல்லா கைட் பண்ணாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு வரும்போது எதுவுமே தெரியாம வருவோம் அப்படின்னா இல்லை, மாஸ்டர் வந்து எது தெரியலையோ அது கரெக்டாக சொல்லி தருவாங்க. அது நம்ம மறுநாள் தப்பாக பண்ணாலும் மறுபடியும் வந்து சலிச்சுக்கிடாமல் மறுபடியும் நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த இதில் மாஸ்டர் வந்து நல்ல மனசுக்காருங்க. சங்கப்படுறதுலாம் இல்லை, என்ன 150 கொடுத்துட்டு ஒருத்தங்க வந்து அப்படிலாம் ஒரு தடவை சொல்லிட்டா போதும் அப்படின்லாம் இல்லை. மாஸ்டர் வந்து நல்ல மனசுக்காருங்க, அவங்க நல்லா பண்ணி தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு இங்கே. நானும் ஃபஸ்ட்டு வரும்போது எதுவுமே இருக்காது 150, அதனால ஒர்த் இருக்காது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக எனக்கு 6 months எனக்கு ஒரு இது கிடச்சி. ஆமாம். அப்புறம் வந்து நான் 1 month கேப் விட்டேன், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வர்றதுனால கொஞ்சம் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைமிங் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வருவேன், மேக்ஸிமம் மார்னிங் ஒரு 6 to 7 இந்த மாதிரி வருவேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் அந்த டைம்ல இல்லை இப்போ. ஆனால் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5 to 10 இருக்கும், அதுக்கெலாம் நம்ம வந்து போய்க்கலாம். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 9 நினைக்கிறேன், அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஆனால் மாஸ்டர் கேட்டால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதனால அந்த இதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பண்ணிக்கலாம். லீவ் நாளிங் கூட அலௌடு. லீவ் நாளிங்கனா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று யூஸ் பண்ணிட்டு 5% ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கீ வாங்கி பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துல பத்து நாள்லயும் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவர் எல்லா ப்ரிசைஸ்டாக சொல்லி கொடுக்குறாரு, ஒரு சின்ன விஷயத்தையும் ப்ரிசைஸ்டாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதில் உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சொல்கிறத வச்சு கண்டிப்பாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக, ஏன்னா நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது கேட்ட விஷயங்கள், 1 lakh வரும்போது இத்தனை விஷயங்கள் சொல்கிறீங்க. மீன் நன்றி பிரதர், கண்டிப்பா.